Welcome everybody. Fish fry பண்ணலாம்னு இருக்கேன். உங்களுக்காக சண்டே ஸ்பெஷல். Fish fry ஒண்ணு எல்லைய வெச்சி fish fry. இன்னொன்னு அப்படியே தவால எப்படி நார்மலா பண்ணலாம்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். ப்ரௌன் ஆகணும் நசத்தியில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள் எல்லாம் ஒரு கால் கால் டீஸ்பூன் போதும். ஏன்னா ஒரு ஃபிஷ் தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஃபிஷ்க்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் ஒரு கால் டீஸ்பூன் சீரகத்தூள், கால் டீஸ்பூன் வெந்தயம் பவுடர் எல்லாம் போட்டு லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணிட்டு வரணும். வாழை இலை எடுக்கிறோம். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் போட்டுட்டு ஸ்டவ் மேலே போட்டோம். திருப்பி திருப்பி போட்டால் அது சாஃப்ட் ஆகிடும். நமக்கு மீன் வச்சு திருப்பி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மீன் மேலே கொஞ்சம் மஞ்சள் மிளகாய் தூள் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ அது மேலே இப்போ ஃப்ரை பண்ண மசாலா அடுத்து அதில் போடுங்க. வாழை இலை மேலே ஒரு மீன் பீஸ் வச்சுட்டு அது மேலே மசாலா போட்டு அது மேலே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. நல்லா தேங்காய் பூ போடுங்க. நல்லா க்ளீனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தேங்காய் வந்து விடுங்க. லெமன் ஜூஸும் போடலாம். லைட்டாக போடுங்க லெமன் ஜூஸ். அந்த இலையை நல்லா ஃபோல்டு பண்ணிவிடுங்க. பெருசாக இருந்தால் ஒரே இலையை போதும். இது கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது. ஸோ நான் ரெண்டு இலை எடுத்துருக்கேன். ஒரே இலையில் ஃபோல்டு பண்ணிவிட்டு இன்னொரு இலையை வச்சு அதை நல்லா பேக் பண்ணி அந்த வாழையில் சைடில் கிழிச்சா ஒரு பீஸ் வரும் அந்த தண்டுக்கிட்ட, அதே வச்சு டைட்டாக நாலு சைடை வச்சு க்ளீனாக கட்டிடணும். பிரிஞ்சு வராத இருக்கும் இலையில் உள்ளே இருக்கும். நல்லா டைட்டாக கட்டிடுங்க. ரெண்டு சைடு சேர்த்து இல்லை அந்த நாரை உங்களால் எடுக்க முடியலன்னா ஒரு நூல் வச்சு கூட கட்டிக்கலாம். லைட்டாக கட்டிடுங்க. ஒரு தவா வச்சு அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு அந்த இலையில் வச்ச ஃபிஷ் இது எடுத்து தவாவில் வச்சுருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் அது குக் ஆகட்டும். இப்போ வேறு ஃபிஷ் இன்னொரு ஃபிஷ்ஷு ரெகுலராக எப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்ணலான்னுட்டு காமிக்கிறேன். அதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சள், மிளகாய் தூள், கொஞ்சம் சீரகத்தூள், சோம்பு தூள், கொஞ்சம்
கொஞ்சம் லெமன் ஜூஸ் போடுங்க. கொஞ்சம் மைதா மாவு போடலாம், இல்லை அரிசி மாவு போடலாம். போட்டு வேணும்னா கொஞ்ச நேரம் ஊற வைக்கலாம், இல்லை இமீடியட்டாக கூட செய்யலாம். தவாவில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டேன். தேங்காய் எண்ணெய் போட்டால் ஃபிஷ்ஷுக்கு நல்ல டேஸ்ட்டு, அதால் தான் நான் தேங்காய் எண்ணெய் போட்டுருக்கேன். இது கேரளா ஸ்பெஷலு, அவங்க தாசி தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இலையில் ஃப்ரை ஆன மீன் பார்க்கலாம், வாங்க ரெடி ஆயிடுச்சு. இலை பாருங்கள் நல்லா தீஞ்சி இருக்கும், அப்போ தான் உள்ளே குக் ஆகிருக்கும். மீன் பாருங்கள் சாஃப்டாக இன்னும் குக் ஆகினே இருக்குது பாருங்கள், நல்லா அழகாக இருக்கு இல்லைங்களா. வாழை இலையில் மீன் அதான் அந்த சைடு மீனும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க, சூப்பராக இருக்குதுங்களா. நீங்களும் உங்கள் வீட்டில் மீன் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய கேரளா ஃப்ரெண்டு ஒருத்தர் இது சொல்லி கொடுத்தாங்க, இந்த ஃபிஷ் ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு வெரைட்டிஸ் வேணான்னாக்கா நான் இன்னும் வேறு வெரைட்டிஸும் நான் காமிக்கிறேன். மத்தியில் அவ்வளோ முள் இருக்குது, நான் முள் இல்லாத எப்படி ஃப்ரை பண்ணலான்னு காமிக்க போகிறேன் அடுத்த வீடியோ, அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். பாய், சீ யூ.